வணக்கம். டான் தமிழொழியின் காலநேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக சிந்துஜா பெனட் சௌந்தர நாயகம். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் உத்தியோகபூர்வ குழு எதுவும் ஜெனிவா செல்லாது. கூட்டத்தொடர் விடயங்கள் அனைத்தையும் ஐநா வதிவிட பிரதிநிதியை கைவாழ்வார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறு தொடர்பிலான முன்னேற்றகரமான விடயங்கள் தொடர்பில் ஜெனிவாவில் உள்ள வதிவிட பிரதிநிதி கிமாலி அருணதிலகவே விடயங்களை கையாள உள்ளார். குறிப்பாக இலங்கையின் நிலைமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் வாய்மூல அவதானிப்பு அறிக்கை மார்ச் மாதம் 4ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து ஜெனிவாவுக்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி கிமாலி அருணதிலக்கு அந்த வாய்மொழி அறிக்கையில் குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாக பதிலளிப்பை வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி காணி பிரச்சினைகள் தொடர்பில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் நிலவும் காணி பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளன. எதிர்வரும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் இரு மாவட்டங்களிலும் காணப்படும் பிரச்சினைகள் தீர்வு காணும் நோக்கில் நடமாடும் சேவைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்னிறுத்தும் என சாகர காரியவசம் எம்பி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை நிச்சயமாக முன்வைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்னிறுத்தும் யார் வேட்பாளர் என்பதை நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. யாரை வேட்பாளராக தெரிவு செய்வது என்றும் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆனால் கட்சியின் செயலாளர் என்ற வகையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டில் மொட்டை சின்னம் இடம்பெறும் என்பதை என்னால் மிகுந்த நம்பிக்கையுடன் கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பசில் ராஜபக்சவும் எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திக்க உள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் பசில் ராஜபக்சவும் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்ற பசில் ராஜபக்ச ஜனவரி மாதம் நாடு திரும்புவார் என கூறப்பட்டது. ஆனால் அவர் இன்று வரை நாடு திரும்பவில்லை. இந்த நிலையில் அவர் இந்த வாரம் நாடு திரும்புவார் என பொதுஜன பெரமுனா தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளரை மையப்படுத்தி ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளை சரி செய்யவே பசில் அவசரமாக நாடு திரும்புகின்றார் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நாடு திரும்பும் பசில் ராஜபக்ஷ மார்ச் 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறந்த 10 பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரு பாடசாலைகளில் இடம் பிடித்துள்ளன. நாட்டின் சிறந்த 10 பாடசாலைகளில் வடக்கு மாகாணத்தில் 3 பாடசாலைகள் இடம் பிடித்திருக்கின்றன. இவ்வாறு இடம் பிடித்த பாடசாலைகளில் இரு பாடசாலைகள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவை. யாழ்ப்பாணம் வேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் ஆகியவை இவ்வாறு சிறந்த பாடசாலைகளுக்காக இடம் பிடித்துள்ளன.
இதன் மூலமாக குறித்த பாடசாலைகளில் அதிபராக பணியாற்றுவோர் வலய கல்வி படிப்பாளருக்கு சமான SS ES தரம் ஒன்றை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அத்துடன் பிரதி அதிபர்களாக இவர்கள் கடமையாற்றுவர். இவர்கள் SSL ES தரம் மூன்றை சேர்ந்தவர்களாக இருப்பர். சுண்ணாகம் ஸ்கந்தவர் ரோய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினர் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுண்ணாகம் ஸ்கந்தவர் ரோதய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு நேற்று இடம்பெற்றது. கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் பழைய மாணவர் செல்வஸ்தன் தலைமையில் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றது. இதன்போது புதிய தலைவராக செல்வஸ்தன் தெரிவு செய்யப்பட்டதுடன் இணைத்தலைவராக வைத்திய சேத்திரபாலனும் செயலாளராக ப சுதாகரனும் இணை செயலாளராக பாலகௌரியும் உப தலைவர்களாக ஈசன் மற்றும் வைத்தியர் சசிகலா ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டனர். பொருளாளராக திருப்பரனும் கணக்கு பரிசோதகர் ஆண்டன் செல்வகுமாரும் தெரிவு செய்யப்பட்டனர். நிகழ்வில் கல்லூரி அதிபர் பழைய மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய எழுச்சி நாள் நிகழ்வு நேற்று யாழ் கொடிகாமத்தில் இடம்பெற்றது. தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் எனும் தோணி பொருளில் தமிழ் தேசிய எழுச்சி நாள் நிகழ்வு நேற்று யாழ் கொடிகாமத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா, வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்ட அரசியல் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் பிரதேசங்களிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த எழுச்சியை கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும். அல்லவே இந்த தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுடைய விடுதலை வேறு விடயங்களை கதைப்பதற்கு பதிலாக தமிழர்களுடைய இன விடுதலை என்பதை பற்றி கூடுதலாக நீங்கள் மனதிலே நிறுத்தி பேச வேண்டும். அந்த அதற்கான ஆதாரபூர்வமான விடயங்களை நீங்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இன்னும் அதிகமான இளம் சமூகத்தை பெண்களை கூடுதலாக நீங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலக்க வைத்து நிறைவு செய்ய வேண்டும். முடியாது நடக்காது என்பது முட்டாளி நகராதியில் இடம்பெற வேண்டிய வார்த்தைகள் என்று மாவீரன் நெப்போலியன் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதன் மறுபொருள் முடியும், நடக்கும். முடியாது நடக்காது என்பது முட்டாளி நகராதியில் இடம்பெற வேண்டிய வார்த்தைகள் என்று மாவீரன் நெப்போலியன் சொல்லியிருக்கின்றார். எதுவும் முடியும், எதுவும் நடக்கும், சரியாக நடக்கும், எங்களுக்கு பலம் கிடைக்கும், தேசியம் வெல்லும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான் எங்களது தமிழையும் தமிழ் தேசியத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாங்கள் வெவ்வேறாக பிரிந்திருந்து செயல்படுகின்ற பொழுது நாங்கள் சிதைக்கப்பட்ட இந்த நிலத்திலே அனராக்கப்பட்ட இனமாக மீண்டும் மீண்டும் உருவாகின்ற நிலை காணப்படும். அந்த நிலை மாற வேண்டும். ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றும் தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அன்று இலங்கையிலே இருக்கின்ற பௌத்த பிக்குகள் பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழித்தறியாமல் இருந்திருந்தால், அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யாமல் இருந்திருந்தால், இன்று இலங்கை மக்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய நிலைமை வந்திருக்கும். அதை கிழித்தறிந்தவர்கள் ஆன்மீக தலைவர்கள். ஆகவே அவர்கள் ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். ஆன்மீகம் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆன்மீகத்தோடு எங்கள் ஆட்சிகளை கொண்டு செல்ல வேண்டும். ஆன்மீகத்தோடு எங்கள் அரசியலை வழிநடத்த வேண்டும். அவ்வாறானா இருந்தால்தான் உண்மையான நல்ல ஆட்சியாக தமிழ் தேசிய செயற்பாட்டல் ஆகிய நாம் வெறுமெனமே உணர்ச்சி வசமான செயற்பாட்டுக்குள் கட்டுப்படாமல் சமகால பூகோள அரசியல் பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சியூடாக அறிவார்ந்த தளத்தில் எமது தேசியவாத சிந்தனையை எப்படி முன்னகர்த்துவது என்பதிலேயே தமிழ் தேசியத்தின் எழுச்சி தங்கியுள்ளது. இலங்கை நீதிமன்றத்திலே தீர்வுக்காக பிச்சை எழுந்து ஒரு நிலையை இலங்கை தமிழர்கள் கற்றுக்கொண்டாங்க உருவாக்கி இருக்கின்றோம். இதுதான் வேதனை. உலக நாட்டிலே சர்வதேசத்திலே நாங்கள் இது கேட்கின்ற நாங்கள்
எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையை எங்களால் தீர்த்துக் கொள்ள முடியாமல் இலங்கை நீதிமன்றத்திலே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்பொழுது சரி வழங்கிய நாங்கள் இந்த இரண்டு கமிட்டி கட்சியை விட்டு இருக்கின்றோம். இதை நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் இப்பொழுதோ அபிவிருத்தி என்ற மாயையிலேயும் அதே போல சூழ்ச்சியல் ஊடாக இந்த தமிழ் தேசியத்துக்கு வந்திருக்கின்ற இந்த சவால்களையும் நாங்கள் சரியாக எதிர்கொண்டோம். எங்களுடைய குறிப்பாக இளைஞர்கள் இந்த வேலை திட்டங்களை இவர்களுடைய வேலை திட்டங்களை மிக கச்சிதமாக இடம்பெறுகின்ற இந்த வேலை திட்டங்களை கண்ணங்கருத்துமாக கவலாளித்து இந்த வாரான போராட்டங்களின் போது எங்களுடைய தமிழ் தேசிய எழுச்சியிலே இன்றைய நாள் மாத்திரமல்ல அவ்வாறான வேலைகளையே உங்களுடைய எழுச்சியிலே நீங்கள் காட்ட முன்வர வேண்டும். தமிழினத்திற்கு தமிழ் தேசியத்திற்கு எந்த தீர்வு தேர்வை என்பதை தங்களுக்கு ஏற்றாற்போல கட்சிகள் முடிவு செய்வது சரியானது அல்ல. உங்களிடம் எங்களுடைய கட்சிகளிடம் சில கேள்விகள் நாங்கள் எழுப்புகின்றோம். நீங்கள் உண்மையிலேயே தமிழினத்தை நேசிக்கின்றீர்களா? தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு கட்சியும் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் உள்ளவர்கள் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்துவதும் தேசியத்திற்கு விரோதமான கருத்துக்களை தெரியப்படுத்தும் போது கட்சியின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் மக்களை ஒரு பொருட்டாக மதிக்கின்றீர்களா? அப்படி நீங்கள் கருதினால் அரசியல் அறிவு சார்ந்தவர்களிடம் இருந்து வருகின்ற நுட்பமான சிந்தனை உள்ளவர்களிடம் இருந்து வருகின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களிடம் இருந்து வருகின்ற கருத்துக்களை உள்வாங்கி உங்களது பாதையை செப்பனிடுகின்றீர்களா? சராசரி மக்களுக்கும் சிங்களத்தின் மனநிலை மிகச்சரியாக தெரிகின்ற போது நீங்கள் எவ்வகையில் செயற்பட போகின்றீர்கள்? ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக எந்த முடிவுகளை நோக்கி மக்களை நகர்த்தப் போகின்றீர்கள்? அந்த முடிவு சர்வதேசத்திடம் எமக்கான தீர்வுக்கான செய்தியாக அமையுமா? இன்று இடம்பெறுகின்ற மண்பிடிப்பு, மதம் சார் நிலம் பிடிப்பு இவ்வாறான இன்னொரென்ன அழிப்புக்கள் இடம்பெறும் போது அதிகமானவர்கள் மௌனிப்பது ஏன்? முன்னின்று தீவிரமாக செயற்படுகின்றவர்களும் மெல்ல மெல்ல தம் நிலையை மாற்றிக்கொள்வது எதற்காக? சர்வதேசம் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் சில உங்களை கையாளுகின்றதா? உங்களுக்குள் உள்ள யாரேனும் கையாளுகின்றனவா? இந்த கையாளல் தமிழ் தேசியத்தை தமிழின் எதிர்காலத்தை சிதைக்கும் என்ற நிலையில் நீங்கள் அதனை எவ்வாறு கையாளுகின்றீர்கள்? கட்சி தலைமை பிழையான வழிநடத்தலை செய்கின்றது என்ற போதும் உங்களது மௌனம் அதை ஏற்றுக்கொள்வதாக நாம் கொள்ளலாமா? இந்நிலை எமக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் என்று கொள்வது மிகச்சரியானது. உங்களை மீளவும் கேட்டு வலியுறுத்துகின்றோம். தமிழினத்திற்கு தமிழ் தேசியத்திற்கு துரோகம் செய்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுள் இருக்க வேண்டாம். அது எமது இருப்பை சிதைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் காலடிகள் தமிழ் தேசிய பாதையில் இன விடியலின் பாதையில் செல்லட்டும். யாழ்ப்பாணத்தில் கல்வி கண்காட்சி இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கல்வி கண்காட்சி நேற்று முன்தினம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பிரபல விருந்தினர் விடுதியில் குறித்த கண்காட்சி இடம்பெற்றது. இதன் போது உயர்கல்வி தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டதுடன் நாட்டில் உள்ள பல கல்வி நிறுவனங்களும் இக்கண்காட்சியில் பங்கு பெற்றன. நாட்டில் எவ்வாறான முறையில் கல்வி கற்கலாம், வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன் போது விளக்கம் வழங்கப்பட்டன. பலாலி வீதியில் நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர்கிட்ட ஒரு கிளையை நிறுவியிருக்கிறோம். யாழ் மாணவர்களுக்கு இன்னும் ஒரு அடிஷனலான ஒரு சர்வே வழங்க வேண்டும் என்று, மேலதிகமாக சரியான நேர்த்தியான வழியிலையும்
நம்பகமான வழியிலையும் ஒரு சேவையை வழங்க வேண்டுமென்றதுக்காக நாங்கள் இந்த கிளையை நிறுவியிருக்கிறோம். இந்த கிளைகள் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் அனைத்து கிளைகளுமே வைத்தியர்களால் மட்டும்தான், முகாமியாளர்கள் வைத்தியர்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த விடயங்கள், அதாவது விசா சம்பந்தமான உங்களோட வினாக்களுக்கான விடைகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் எந்த நாட்டில் போய் எப்படி படிக்கலாம், மருத்துவ கல்வி பெற்று எப்படி படிக்கலாம், இல்லாட்டி இன்ஜினியரிங் கல்வி எப்படி படிக்கலாம், அதை தவிர வேறு ஏதாவது கல்வி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குமான்ற விஷயங்களை கூட நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் பலாலி ரோட்டில் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேரில் நாங்கள் இந்த வருடம் பங்கேற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். ஆனால் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட மாட்டார். அவர் கட்சி பேதமற்ற பொது வேட்பாளராக தனி சின்னத்தில் களமிறங்குவார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னிலைப்படுத்தியே எப்போது நாங்கள் அரசியல் செய்வோம், மக்களுக்கு ஏற்றவாறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைப்போம், உண்மையை கூறியதால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் தோல்வியடைந்திருக்கின்றோம். 2005 இதற்கு சிறந்த உதாரணம். பிரிவினைவாதம், இனவாதம், மதவாதம் என்பவற்றை தவிர்த்து இலங்கை என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் பலமான பொருளாதாரத்தை கொண்டு செய்வதே எமது நோக்கமாகும். அதற்கேற்ப வகையில் நாங்கள் தேர்தலுக்கு தயாராகி இருக்கின்றோம். இந்த நாட்டில் விழுந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட முதலாவது பொறுப்பாக இருக்கின்றது. அதனை நிறைவேற்றுவதற்காக ஜனாதிபதி தற்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். விரைவில் இலங்கை வாக்குறுதி நிலையிலிருந்து மீண்டு வந்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டதும் எமது தலைமையில் அறிவிப்பு வழியாகும். பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் அவற்றை நாம் வெளிப்படுத்துவோம். அறிவிப்பு வெளியானதன் பின்னர் அதிகமான தரப்பினர் ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்வார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் 95% எம்முடன் மீண்டும் இணையும் சாத்தியம் இருக்கின்றது. இங்கு ஐக்கிய தேசிய கட்சியை அழித்து பாவச் செயலை செய்தவர்கள் இருக்கின்றனர். அவர்களுடன் இணைவது சிக்கலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் கிளிநொச்சி மன்னார் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. யாழில் இலங்கை விமானப்படையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் கிளிநொச்சி மற்றும் மன்னார் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. யாழ் துறையப்பா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் முல்லைத்தீவு அணியை வீழ்த்திய கிளிநொச்சி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. நேற்று இடம்பெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் வலிகாமம் அணியை வீழ்த்தி மன்னார் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த நிலையில் இறுதிப் போட்டி ஏற்பெறும் மார்ச் 6 இடம்பெற உள்ளது. இத்துடன் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.